விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் சமீபத்தில் சொந்தமான அன்பகத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் மொத்தம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா திமுகவும் திமுக தலைவரும் எப்போதும் எல்லா வகையிலும் விவசாயிகளின் பாதுகாவலராகவும் உழவர்களை உயர்த்தும் உத்தம பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை தமிழக விவசாயிகள் உணர்ந்துள்ளனர் விவசாயிகளின் நிரந்தர பாதுகாவலராக திகழும் திமுக தலைவரின் பிறந்த நாளை விவசாயிகளின் பாதுகாப்பு திறமாக கருதி வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் கழக தலைவரின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை திமுக விவசாய அணி நடத்த வேண்டும் இதுதான் அந்த தீர்மானம் இதைத்தான் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இப்போது கிண்டல் அளித்துள்ளார் பாயிண்ட் பாயிண்டாக பிரித்து திமுக தலைவரின் செயல்பாட்டினை விமர்சித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் விவசாயிகளின் பாதுகாவலனாக மாற எளிய வழிகள் ஒன்று கரும்பு தோட்டத்திற்கு காங்கிரீட் பாதை அமைத்து செல்ல வேண்டும் இரண்டு மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திட வேண்டும் மூன்று பெட்ரோலிய மண்டலத்தை அனுமதிக்க வேண்டும் நான்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதன் பெயரும் பொருளும் கூட தெரியாமல் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று உலர வேண்டும் ஐந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மசோதா வாக்கெடுப்பின் போது வழக்கம் போல வெளிநடப்பு செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார் மருத்துவர் ராமதாஸ் ஒரு விவசாயி என்பது அனைவரும் அறிந்தது அதே போல முதலமைச்சர் எடப்பாடியாரும் விவசாயி என்பதும் தெரிந்ததுதான் தான் அதனால்தான் மு ஸ்டாலினின் விவசாயிகள் சம்பந்தமான முந்தைய நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி இப்படி பங்கம் செய்துள்ளார் மருத்துவர் ராமதாஸ் நன்றி